அஸ்லாம் அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் ரெசிபி வீட்டில் யாராவது விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா பண்ணக்கூடிய ஒரு சுலபமான அண்ட் சட்டுன ஒரு ஸ்வீட் ரெசிபினா அது இதுதான். அண்ட் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அதனால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சூடுபடுத்திக்க போகிறேன். சூடான நெய்யில் நான் வந்து நட்ஸை முதல்ல நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல நான் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணிக்க போகிறேன். முந்திரி முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து உப்பி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சிடலாம். அதே நெய்யில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வறுத்த சேமியா வாங்கினாலும் சரி, வறுக்காத சேமியா வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு முறை வறுத்துட்டு தான் நீங்கள் வந்து பாயசத்தில் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பாயசமில் நல்ல ஒரு சேமியாவோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சேமியாவை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்திருக்கு. சேமியா நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நான் வந்து நெய் எதுவுமே சேர்க்கலை, ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியாவுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி அங்கங்கே பாயசத்தில் நல்லா தனித்தனியாக வந்து நல்லா தெரியும், நல்ல ஒரு கலரில் வந்து தெரியும். அதுக்காக தான் இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து வறுக்கும்போது இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் டபுளான ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம பாயாசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400ல் இருந்து 450ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வந்து வெந்துடக்கூடாது. ஒரு 50%-60% போல் இது வந்து வெந்தாலே போதும். அப்போ தான் நம்ம வந்து சேமியா போட்டு பால் போட்டதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 50%-60% போல் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து 1 கிளாஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து பாலில் ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லா கண்ணாடி போல் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா, அதை நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த சேமியா வந்து பாலில் நல்லா வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா பாலில் வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் போல் ஆகும், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியா நல்ல பாலில் எல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு. நம்மளோட பாயாசம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம்.
நம்ம எப்போவுமே வந்து சர்க்கரையை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணணும். கரெக்டாக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட பாயசம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கரெக்டாக இருக்கும், டெக்ஸ்சரும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ நான் இதோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பாயாசம் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், அந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாம் கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு வாசனத்துக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பாயாசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து சேர்க்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிடுவோம் பாயாசம். அதனால் நான் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லிக்விடாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த பால் வந்து சேர்க்க தேவையில்லை, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக பண்ணக்கூடிய சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.